முன்னொரு காலத்துல ஒரு மலையடிவாரத்துல ஒரு குருகுலம் ஒன்று இருந்துச்சு. அந்த குருகுலத்துல ஒரு குரு ஒருத்தர் இருந்தாரு, நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அந்த குருகுலத்துல புதுசா ரெண்டு சீடர்கள் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ ரெண்டு பேருமே அந்த குரு கிட்ட போயிட்டு, குருவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே குருவுமே சொல்றாரு, சொல்லுங்கப்பா என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, குருவே நாங்கள் எல்லாருடைய ரொம்ப மேன்மையான ஒரு மனிதர்களாக மாறணும், நாங்கள் யார் அப்படிங்கிறத நாங்கள் உணரணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிங்களாப்பா, இந்த கேள்வி இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. இப்போ நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படின்னா, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன், அதை நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கையிலையுமே இரண்டு புறாக்களை கொடுக்குறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு புறா கையில் வச்சுருக்காங்க. இப்போது இந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா உங்கள் ரெண்டு பேர் கையிலுமே ஒவ்வொரு உயிருள்ள புறா கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புறாவை எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போங்க, நீங்கள் எங்கே வேணாலையும் போங்க, ஆனால் என்னென்னா யாருமே பார்க்காத இடம், அங்கே வந்து யாருமே உங்களை கவனிக்கலை அப்படின்னு தெரிஞ்சால் அந்த புறாவோட உயிரை எடுத்துருங்க, மறுபடியும் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்போ அந்த சீடர்களுக்கு ஒன்றும் புரியலை, இது என்னது, இது வித்தியாசமான ஒரு தேர்வாக இருக்கே, சரி பரவாயில்ல நம்ம குரு சொல்லிட்டாரு, அப்போ இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாணவர்களுமே வெவ்வேறு திசையாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு மாணவர் அந்த தேர்வில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. போகும்போது சுற்றியும் பார்க்குறாரு, யாருமே அவர் கவனிக்கலை, யாருமே அங்கே இல்லை, அவரும் எல்லா பக்கமும் பார்க்குறாரு, யாருமே இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்கிறாரு. உடனேயே அவர் மனசுக்குள்ளார தோணுது, சரி குரு சொன்ன அந்த தருணம் இதுதான் போல, என்னை யாருமே கவனிக்கலை, இவங்க யாரும் பார்க்கலை, பேசாமல் இந்த புறாவை இங்கேயே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவோட உயிரை அங்கேயே எடுத்துட்டாரு. மறுபடியும் குரு கிட்ட போயிட்டு, குருவே நீங்கள் சொன்னது போலவே யாருமே இல்லாத இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே யாருமே என்னை கவனிக்கலை, அந்த சமயம் நீங்கள் சொன்னது போலவே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த புறாவோட உடலை காட்டுறாரு. சரிப்பா நீங்கள் வெயிட் பண்ணு, அந்த இரண்டாவது நபரும் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, ஆனாலுமே அந்த இரண்டாவது நபர் வரவே இல்லை. இப்போ என்னாச்சுன்னா, அந்த இரண்டாவது மாணவர் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒரு மலையோட உச்சிக்கு போறாரு, அங்கே போயிட்டு யாருமே இல்லாத ஒரு தனிமை, அவ்வளோ அமைதியாக இருக்கு. அந்த சமயம் யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளே இருக்கு, ஆனால் அதை அவரால் நம்ப முடியலை. இன்னுமே யாரோ அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போறாரு, அங்கே போனாலுமே அதே மாதிரி உணர்வு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செஞ்சு நாட்கள் நடமாட்டமே இல்லாத, மனிதர்கள் காலே படாத அந்த இடத்து கூட அவர் போகிறாரு. பெரிய பெரிய குகைகள்லாம் இருக்குது, அந்த குகைக்கு உள்ளார போயிட்டு அங்கேயுமே தனிமையில் இருக்காரு. அவ்வளோ இருட்டாக இருக்குது, யாருமே அவரை கவனிக்கிறதுக்கோ யாருமே அவரை பார்க்குறதுக்கோ ஒரே சின்ன வாய்ப்பு கூட கிடையாது. ஆனாலுமே அவருடைய மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது, யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் அவருக்கு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் அவரால் அந்த புறாவை கொல்லவே முடியலை. அப்படி நாட்கள் மாதங்கள் ஆயிடுச்சு, மாதங்கள் வருடங்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழிஞ்சிடுச்சு. ஆனாலுமே அந்த மாணவர் திரும்பி வரவே இல்லை. கடைசியாக அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அந்த புறாவை எடுத்துக்கிட்டு அந்த குரு கிட்ட போறாரு, குருவே நீங்கள் சொன்னது போல எந்த ஒரு இடமுமே இந்த உலகத்திலே இல்லை, நான் எவ்வளோ தூரமாக போனாலும் சரி, எவ்வளோ இருட்டான ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, யாரோ ஒருத்தர் எனக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு, அதனால் யாருமே பார்க்காத யாருமே கவனிக்காத இடத்த என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை, நீங்கள் சொன்ன இந்த வேலையுமே என்னால் செய்ய முடியலை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை ஒப்படைச்சிட்றாரு. இப்போ குரு வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு, அந்த முதலாவது மாணவரும் வராரு, இந்த இரண்டாவது மாணவரும் வராரு. இப்போது அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வேலையை தான் கொடுத்தேன், ஆனால் முதல் மாணவர் கொஞ்சம் தூரம் போன உடனே யாருமே பார்க்கல அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த புறாவை கொன்னுட்டாரு, ஆனால் இரண்டாவது மாணவர் யாருமே அவரை கவனிக்காத யாருமே அவரை பார்க்காத அந்த இடத்த கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலை, அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த புறாவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ என்னென்னா, அந்த இரண்டாவது நபர் தான் உண்மையிலேயே அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர். இவர் தான் இவ்வளோ நாள் இங்கே இருந்ததில் ஒரு நல்ல மாணவர், உண்மையான மெடிடேஷன்னா என்ன, தியானம்னா என்ன அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிருக்கு. நான் சொல்லி கொடுத்தத நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக தியானம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் யாருமே இல்லாத இடத்துல கூட அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்குது, அது எப்போவுமே அவரை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு.
இந்த விஷயம் புரியாம தான் அந்த முதல் மாணவர் சரியா மெடிடேஷன் கத்துக்காம குரு சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டு அந்த புறாவை கொன்னுட்டாரு. இப்போ அந்த இரண்டாவது மாணவர்கிட்ட, இங்க பாருப்பா, நீ வந்து உண்மையிலேயே எல்லா விஷயமே நீ கத்துக்கிட்ட, கிட்டத்தட்ட எனக்கு நிகரான ஒரு மனிதரா நீ மாறிட்ட, இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுனாவே போதும், ஏன்னா எப்பவுமே நமக்குள்ள எப்பவுமே ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும், அது நம்மளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்துல உண்மையிலேயே தனிமை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்க எப்பவுமே துணையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப சுலபமா அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம யாருமே நம்மளை கவனிக்கல, யாருமே நம்மளை வந்து கண்காணிக்கல அப்படிங்கிற நம்பிக்கையில சில தவறுகள் செய்வோம். நீங்க வேற நிறைய இடத்துல பார்க்கலாம், நீங்க டிராஃபிக்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட சரி, அங்க ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், ஆனா அங்க டிராஃபிக் போலீஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா உடனே பைக் எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க நாம இருக்கோம், நாம நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எல்லா இடத்துலயுமே நின்றுதான் போவாங்க. உண்மையிலே அந்த ரெட் சிக்னல் கிரீனா மாறினா மட்டும்தான் அவங்க அந்த இடத்துல இருந்து வண்டியை நகர்த்திட்டு போவாங்க. இதே போல எல்லா மனிதர்களுமே அந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தவறுகள் செய்யறது கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். எல்லா மனிதர்களுமே ஒரு நல்ல மனிதர்களா மாறிடுவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.